பீம் ஆர்மின்னு ஒரு அமைப்பு சந்திரசேகர் ஆசாத் அதோட தலைவர் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இவர் பேரணி நடத்தினார் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுச்சு ஜாமீன் மனு போட்டாரு டெல்லி கோர்ட்ல நீதிபதி காமினி முன்னாடி விசாரணைக்கு வந்தது அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாரு பள்ளிவாசல் முன்னாடி பேரணி நடத்தினாரு அதனால ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு அரசாங்க வக்கீல் வாதாடினாரு ஜட்ஜ் மேடத்துக்கு கோபம் வந்துருச்சு பேரணி நடத்தினா என்ன தப்பு பள்ளிவாசல் முன்னாடி நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது ஜுமா மசூதி என்ன பாகிஸ்தான்ல ஆயிருக்கு ஒருவேளை அங்க இருந்தா கூட போய் போராட்டம் நடத்தலாம் ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு காலத்துல இந்தியால தான் இருந்தது இது ஜனநாயக நாடு அரசாங்கத்தையோ சட்டத்தையோ எதிர்த்து போராடுறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கல நூற்று நாற்பத்தி நான்கு தடை சட்டம் அமல்ல இருக்குன்னு எல்லாம் சொல்லி ஜனங்களோட உரிமையை யாரும் பறிக்க முடியாது நூற்று நாற்பத்தி நான்கு சட்டத்தை போலீஸ் எப்படியெல்லாம் தப்பா யூஸ் பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை சொல்லி காட்டியிருக்கு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ஆக்ரோஷமா கோஷம் போட்ட பல பேரு அதே பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து மினிஸ்டரா பேசினதை நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலா பார்லிமெண்ட் உள்ள பேச வேண்டிய பல விஷயங்களை அங்க யாரும் பேசாம விடுறதால தான் மக்கள் ரோட்டுக்கு வந்து கோஷம் போட வேண்டியிருக்கு பேரணி நடத்துறோம் எல்லாரும் வாங்கன்னு சமூக ஊடகத்துல ஆசாத் அழைப்பு விட்டது பெரிய குத்தமா தெரியுது போலீஸுக்கு நான் கேக்குறேன் அதுல என்ன தப்புன்னு விட்டு விளாசிருக்காங்க காமினி மேடம்